அனைவருக்கும் வணக்கம். மாந்திரிக குரு சேனல் சார்பாக உலக தமிழர்கள் அனைவரையும் வருக வருக என அன்போடு வரவேற்கிறோம். மாமன்னர் ராவணன் அருளிய ஜனவசிய பணவசிய மந்திரத்தை பற்றி இந்த பதிவில் நாம் காணலாம். மிக மிக பழமையான ஒரு மந்திரம். மாமன்னர் ராவணன் அருளிய மந்திரம் என்றால் எவ்வளவு பழமையானது என்று நீங்களே கணித்து கொள்ளுங்கள். மாமன்னர் ராவணனை பற்றி நான் சொல்லி உங்களுக்கு தெரிய வேண்டிய அவசியம் கிடையாது. சகல கலா விற்பனர், 64 கலைகளிலும் தேர்ச்சி பெற்றவர். அவருக்கு தெரியாத கலைகளே கிடையாது. அதிலும் மாந்திரிகம், தாந்திரிகம், இசை, ஜோதிடம் ஆகியவற்றில் மிக மிக வல்லவராக திகழ்ந்தவர். அவருக்கு என்று ஒரு இருப்பிடம் இருந்தது. அந்த இருப்பிடத்திற்குள் அவரை தவிர வேறு யாரும் நுழைய முடியாது. அப்படி நுழைய முயற்சித்தால் அவர்கள் எரிந்து சாம்பலாகி விடுவார்கள். அப்படி ஒரு இடத்திற்குள்தான் தனது தெய்வீக வீணையை வைத்திருந்தார். அந்த வீணையை மீட்டும் போது சகல தேவர்களும், 33 கோடி தேவர்களும் அவருடைய இசையை ரசிக்க வந்து விடுவார்களாம். சிவபெருமானோ ராவணன் வீணையை மீட்ட ஆரம்பித்தால் நேரிலேயே தோன்றிவிடுவாராம். ராவணனின் வீணையின் இசைக்கேற்ப தாண்டவமாட தொடங்கி விடுவாராம். அப்படி ஒரு சக்தி ராவணனிடம் இருந்தது. சகல கலைகளிலும் தேர்ச்சி பெற்றவர். அப்படிப்பட்டவர் அருளிய ஒரு மந்திரத்தை, ஜனவசிய மந்திரம், பணவசிய மந்திரம். இந்த மந்திரத்தை ஜபிப்பவர்களுக்கு பண கஷ்டம் என்பதே வாழ்க்கையில் இருக்காது. நீங்கள் விரும்பும் நபர்கள், அது உங்களுடைய சொந்த பந்தங்களோ அல்லது உங்களுடைய நண்பர்களோ யாராக இருந்தாலும், அவர்கள் உங்களை கண்டவுடன் உடனே உங்களுக்கு வசியமாகி விடுவார்கள். உங்களுடைய சொல் பேச்சு கெட்டு நடக்க ஆரம்பிப்பார்கள். அப்படி ஒரு சக்தியும் இந்த மந்திரத்தில் இருக்கிறது. ஜனவசியமும் ஆகும், பணவசியமும் ஆகும். இரண்டும் சேர்ந்த ஒரு மந்திரத்தை இந்த பதிவில் நாம் மாமன்னர் ராவணன் அருளிய மந்திரத்தை காணவிருக்கிறோம். இந்த மந்திரத்தை அமாவாசை அன்றோ, பௌர்ணமி அன்றோ அல்லது வெள்ளிக்கிழமை அன்றோ ஜபம் செய்ய துவங்கலாம். ஞாயிற்றுக்கிழமைகளில் இந்த மந்திரத்தை ஜபம் செய்யலாம். காலையில் குளித்துவிட்டு பூஜையில் அமர்ந்து ஜபம் செய்பவர்கள் செய்யலாம் அல்லது தனிமையில் அமர்ந்து கூட ஜபம் செய்யலாம். சுத்தம் மிக மிக அவசியம். இந்த மந்திரத்தை ஜபிப்பவர்கள் யார் வேண்டுமானாலும் எளிதாக வசியமாகிவிடுவார்கள். பொன் பொருள் ஆபரண சேர்க்கை தானாகவே கூடி வரும். இந்த மந்திரத்தை முதல் நாள் அன்று குறைந்தபட்சம் 108 முறையாவது ஜபம் செய்யுங்கள். அதன் பிறகு உங்களால் முடிந்த எண்ணிக்கையில் ஜபம் செய்யலாம். காலை வேளையில் தான் செய்ய வேண்டும், மற்ற நேரங்களில் செய்யக்கூடாது. வட இந்தியாவில் வாழும் மக்கள் இந்த மந்திரத்தை, ராவணன் அருளிய மந்திரத்தை, அவர்கள் காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் ஜபம் செய்கிறார்கள். அவர்கள் ஜபம் செய்யும் முறை எப்படி என்றால், காலையில் குளித்து முடித்தவுடன் சுத்தமாக ஒரு பிடி அரிசியை கையில் பிடித்து கொண்டு அருகில் இருக்கும் சிவன் கோயிலுக்கு நடந்தே செல்வார்கள். இந்த மந்திரத்தை ஜபம் செய்து கொண்டே நடந்தே செல்வார்கள். வட இந்தியாவில் சிவலிங்கத்திற்கு யார் வேண்டுமானாலும் அபிஷேகம் செய்யலாம், அலங்காரம் செய்யலாம். அப்படி ஒரு தளர்வு அங்கே இருப்பதால் இவர்கள் ஒரு பிடி அரிசியை எடுத்துக்கொண்டு காலையில் கோயில் திறந்தவுடன் சிவலிங்கத்தின் மேலே அந்த கையை நீட்டி அதன் பிறகுதான் அந்த கையை அவர்கள் திறப்பார்கள். அப்படி திறக்கும்போது அதிலிருக்கும் அரிசி சிவலிங்கத்தின் மீது அபிஷேகமாக விழும். ஆகையால் தான் இன்றளவும் வட இந்தியர்களுக்கு எந்த ஒரு குறையும் இருப்பதில்லை. பணவசியமாகட்டும், ஜனவசியமாகட்டும், எதுவாக இருந்தாலும் அவர்கள் அதில் வெற்றி கொடி நாட்டிக்கொண்டே இருக்கிறார்கள். எந்த ஒரு வியாபாரமாக இருந்தாலும் அவர்கள் அதில் வெற்றி பெற்று விடுகிறார்கள். இப்பொழுது நாம் இந்த பதிவில் காணவிருக்கும் மந்திரம் மிகவும் மிக மிக சக்தி வாய்ந்தது. முதல் நாள் அன்று 108 முறை, அதற்கு மேலும் உங்களால் ஜபம் செய்ய முடியும் என்றால் ஜபம் செய்யலாம். கிழக்கு முகமாக அமர்ந்து நெய் தீபமோ அல்லது நல்லெண்ணெய் தீபமோ ஏற்றி சுவாமி படங்களுக்கு அலங்காரம் செய்துவிட்டு உங்களுடைய குலதெய்வத்தையும் இஷ்ட தெய்வத்தையும் விநாயகப் பெருமனையும் வணங்கிவிட்டு இந்த மந்திரத்தை ஜபம் செய்ய துவங்குங்கள். உங்களால் முடிந்த எண்ணிக்கையில் ஜபம் செய்யலாம். பெண்களும் ஜபம் செய்யலாம். மாதவிடை காலங்களில் இந்த மாதிரியான மந்திரங்களை அவர்கள் அறவே தவிர்ப்பது நல்லது. அசைவ உணவு சாப்பிடுகிறவர்கள் காலையிலேயே இந்த மந்திரத்தை ஜபம் செய்து விடுங்கள். முடிந்த அளவுக்கு அசைவ உணவுகளை தவிர்த்து விடுங்கள். இதற்குண்டான மந்திரம் ஓம் கிரீம் கிரீம் ஸ்ரீம் மகாகாளி தேவி மம தனம் தேஹி மம சித்திம் மே தேஹி ஃபட் ஸ்வாஹா.
இந்த மந்திரத்தை குறைந்தபட்சம் 108 முறை ஜபம் செய்யுங்கள். அதிகபட்சம் உங்களால் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு ஜபம் செய்யுங்கள். நீங்கள் கோயிலுக்கு பிரம்ம முகூர்த்தத்தில் சென்று அரிசி அபிஷேகம் செய்ய வேண்டிய அவசியமெல்லாம் கிடையாது. சிவபெருமானை ஆத்மார்த்தமாக நியமம் நிஷ்டையோடு தியானம் செய்து இந்த மந்திரத்தை நீங்கள் ஜபம் செய்துவிட்டால் நிச்சயமாக வெற்றி உங்களுக்கு கிடைக்கும். மீண்டும் மற்றொரு பதிவில் நாம் சந்திப்போம். நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன்.